தெரிஞ்சு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இப்படி கம்பீரமா என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பத்திலாம் நீங்க சொல்றதுக்கு பதில உட்காருங்க. உங்க ரெண்டு பேரை பத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க சார், எப்படி எடிட் பண்ணிடுவீங்க? ஏன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் வந்தீங்க. குழந்தை நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேரையும். வந்து சொல்லுவாங்களே, அதே ஸ்கூல்ல படிச்சு அதே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் ஆன மாதிரி இதே விஜய் நிகழ்ச்சி பண்ணி ஜட்ஜ் ஆனீங்க. ஃபேண்டாஸ்டிக் டூ யங் ஆர்டிஸ்ட். ஸோ உங்க கூட எல்லாம் நான் வந்து கலந்துக்கிறதுக்கு. நீங்களும் அப்படியேதான் சார் இருக்கீங்க பத்து வருஷமா. இல்லை நமக்கு வந்து எல்லாம் அப்படி அப்படியே நான் தான் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் நடிக்க வச்சு உங்கள் மனசில் அது பதிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் வயசே ஆகாத மாதிரி ஆகிடுச்சு. இல்லை அதுதான் ஷூட் டே ஒன் வரும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ரோ அப்படின்னு தான் வந்து சார். காதல் தேசம்லேருந்து வெளில வாங்க சார், நீங்கள் அப்பா கேரக்டர். எதைத்தான் கண்டுட்டேன் புதுசா, என்கிட்ட இல்லாத பெருசா பெருசா, எதுக்கிட்டி மாறிட்டேன் இது மிஸ்ஸா. எங்கேயோ பார்த்துருக்குண்ணே. பரவாயில்ல, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? மீட் மிஸ்ஸஸ் ஹன்சிகா. ஹன்சிகா சொடக்கெடுக்காத ஹன்சிகா. உன புரிஞ்சுங்க, சந்திரன் வந்து ஹீரோயின் கூட ஆண்டவர். எங்க அண்ணன் கூப்பிட்டாங்க உட்காரன்றாரு, குழந்தை பையன் எட்டு போய் டான்ஸ் ஆடிங்கிறார். வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இந்த படத்துல அப்பா கேரக்டர் பண்ணிருக்காரு, அவர் பக்கத்துல உட்காரு பொண்ணு மாதிரி. என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? என்னங்க கை எப்படி பிடிக்கிறாரு? எங்க புடி அப்படி இருக்குல்ல. சரி, ஆளை பார்க்க போற அங்க பாண்ணிய. எனக்கு என்ன பாட்டு? இந்த இப்ப போட்டுருவாங்க சார், கரெக்டா பாருங்க. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹன்சிகா பார்த்து தான் எல்லாம் பயப்படுவாங்க. அதே மாதிரி எங்க ஹன்சிகா உங்களை பார்த்து பயந்துருக்கு. இல்லை நம்ம அந்த எனர்ஜியோட இருக்கோம்ல. ஆமாம் ஆமாம் சார், அதுதானே உங்களோட பெரிய ப்ளஸ்ஸே. ஆமாம், இனிமேல் இந்த ஹன்சிகான்னு கூப்பிடாதீங்க. செல்லம்மா ஹன்சு ஹன்சு.